ஹாய், நீங்கள் ரிசன் ஆர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு அஞ்சு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். மெட்டீரியல், ப்ரொசீஜர், சேஃப்டி, எடிட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன். இந்த அஞ்சு விஷயம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ரிசன் ஆர்ட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக டேர்ன் ஓவர்லையும் உங்களோட குவாலிட்டிலையும் எல்லாத்துலையும் நீட்டாக அழகாக கொண்டு வர முடியும். இதில் ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுனா கூட இந்த ஃபீல்டில் உங்களால் ப்ராப்பராக கொண்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டீரியல் பற்றி பார்ப்போம். மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ், ரெசின், கலர் காம்பினேஷன்ஸ், யூவி லைட், டேப்பு, ஒயர். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மாதிரி நிறையா திங்ஸ் இருக்கு. இந்த மெட்டீரியல் பத்தி நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால எந்த மாதிரி டிசைன் கேட்டாலும் உங்களால பண்ண முடியும். சோ நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மெட்டீரியல் பத்தி நீங்க படிச்சிருங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ப்ரொசீஜர்ல என்ன அப்படின்னா வந்து ரெசின் எடுக்கிறதுல இருந்து கலர் காம்பினேஷன் மிக்ஸ் பண்றது இருந்து பேட்டர்ன்குள்ள ஊத்துறது அடுத்து செட்டப் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் ஃபினிஷிங் ஆயிரம் ஊத்துற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரொசீஜர் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால் ப்ராப்பரா வந்து ரிசன் ஆர்ட் மேக் பண்ண முடியும். இந்த ப்ரொசீஜர்ல தப்பாச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உள்ள ப்ரிசர்வ் பண்ண திங்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து டேமேஜ் ஆகவோ ஃபுல்லா ஒயிட் ஸ்மோக் அடிச்சு இல்ல அது மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கஸ்டமர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொசீஜர் தெரியாம நம்ம இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. தேர்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி. சேஃப்டி ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டி. ரீசன் என்ன அப்படின்னா வந்து அதில் யூஸ் பண்ற அந்த மெட்டீரியல் வீட்டா யூஸ் பண்ணவா ஸ்மோக்ல ஆகுதுல இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. கையில ஸ்டிக் ஆகக்கூடாது, குழந்தைய வந்து யாரும் டச் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. அந்த சேஃப்டி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது இன்னுமே உங்களோட ஹெல்த்தி லைஃப் நல்லா இருக்கும். நீங்க ஃபியூச்சர் ஒர்க் பண்றது கண்டிப்பா உங்க கம்ஃபர்டபுளா இருக்கும். மெயின் அந்த பிரெகனண்டா இருக்காங்களே அவங்க அந்த குழந்தையெல்லாம் வச்சிருக்காங்களா இவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி திங்ஸ் தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணா இன்னுமே வந்து ஃபேமிலி லைஃபும் ஹெல்த்தி லைஃப் நல்லா இருக்கும். சோ ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எடிட்டிங். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் எடிட்டிங்ல வந்து எதுக்கு மெயினா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா நீங்க அது உள்ள வைக்கிற போட்டோஸ் இருக்குல்லையா அது இது இல்லாம நம்ம வீடியோ நம்ம பிரசன்டேஷன் பண்ணி நம்ம அவுட்டர் எக்ஸ்ப்ளோர் பண்றல இது எல்லாத்துக்கும் எடிட்டிங் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க பண்ற ஒர்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். இது இல்லாம ரெசின் ஆர்ட்ல பண்ற அந்த சின்ன சின்ன போட்டோவர் அந்த லெட்டர் ஒர்க்லாம் இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடிட்டிங் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க பண்ண ஒர்க்கை அழகா காமிச்சு உங்களோட ஒர்க்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இன்கம் வரும் இல்லையா அதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் என்ன அப்படின்னா ப்ராடக்ட்டை முடிச்சுட்டு அதை வந்து நம்ம கஸ்டமர் காணும்போது அதை அழகா ஷோ பண்ணணும் இல்லையா. ரெசின் ஆர்ட் வந்து மண்ணில் வச்சு நம்ம போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கும் அதுவே ஒரு பேக்ரவுண்ட் பிரசன்டேஷன்ல ஒரு மேட் வச்சு நம்ம போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கும் ரொம்ப வந்து டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கான அந்த நூத்துல ஒரு ரிசன் ஆர்ட் ஆகலாம். கஸ்டமருக்கு ஒரே ஒரு டைம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் அனுப்புற போட்டோ தான் ஃபர்ஸ்ட் அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அது நீங்க கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டாலே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் ஆர்டர்ஸ் எல்லாமே உங்ககிட்டே வரும். ஸோ பிரசன்டேஷன் தான் நீங்க பண்ற ஒர்க்கை எவ்வளவு அழகா எடுத்து காமிக்கிறது வந்து அந்த பிரசன்டேஷன் ஒர்க் தான் இருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான திங்ஸ் ஒன்று. ஸோ இந்த அஞ்சு திங்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்க ரிசன் ஆர்ட் ஃபீல்ட்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ரிசன் ஆர்ட் பத்தி டீட்டெயிலான வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல. அவங்களுக்கு எல்லாத்துமே நான் ரெசின் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பண்ற ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரிசன் ஆர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அந்த எந்த டவுட்ஸ்னாலுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளேஷன் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை ரிசன் ஆர்ட்ல இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு புதுசா ஸ்டார்ட் பண்றாங்களே அவங்களுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிசன் ஆர்ட் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு டீட்டெயிலான வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் லவ் யூ ஆர். உயர் எது தேவலாம் சொன்னேன்.